பைகாய்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ தரும்புல இருக்க டி மேக் பார்த்தீங்கன்னா போக போகிறோம் தருமபுல்லில் பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா தேட்டர் இருக்கும் ஸோ தருமபுரில் ஒரு பெரிய தேட்டர் கட்டுங்க பார்த்திங்கன்னா டி மேக்ஸ் மல்டிப்ளெக்ஸ் பார்த்திங்கன்னா கட்டியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஸ்கின் இருக்குது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் கூட கட்டும்போது மால் அப்படின்னு பார்த்தோம் பார்த்தது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேட்டராக ஸோ மாலாக இருந்தால் கூட சும்மா உள்ளே போய்ட்டு சுற்றி பார்த்து ஒரு வளாக் போடலாம் இது தேட்டருங்கனால சும்மா உள்ளே போக முடியாது டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் உள்ளே விடுவாங்கலாம் அதனாலே பார்த்திங்கன்னா சரி புதுசாக இருந்திருக்க படம்லாம் ராக்கெட்ரி படம் பார்த்திங்கன்னா பார்க்கல சரி அந்த படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே ஆன்லைன்லேயே புக் பண்ணி போய்ட்டு இருக்கோம் இதுதான் பார்த்திங்கன்னா பார்க்கிங்கு ஸோ அந்த டிமேக்ஸ் பற்றி சொல்லுனா பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபுல்லாக மாலில் இருக்க மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹைடெக்காக ஃபுல்லாக பாப்கார்னு சீட்டு குஷன் சீட்டு அது மாதிரி பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ உள்ளே போய்ட்டு இருக்குன்னு பார்க்கலாம் இதுதான் பார்க்கிங்கு பார்க்கிங்கே பார்த்திங்க அவ்வளோ பெருசாக இருக்குது பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா ரூபா பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு அது கொடுத்து சரி உள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உள்ளே போட்டுக்கோம் பார்க்கிங்லேருந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸும் நேரமாக இருக்கும் இதுதான் அந்த வழி இதுக்குள்ளே யாரனா மேலே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா டி மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா போயிடலாம் எப்படியே போயிட்டு ரைட்டில் திரும்பணும் அதை பார்த்தீங்கன்னா இதுதான் டி மேக்ஸ் த்ரீ பியூ என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம போகிறோம் கீழேருந்து பாருங்கள் எவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்க பாருங்க பார்த்திங்கன்னா ஒரு எயிட் ஸ்க்ரீன் இருக்குது ஸோ பத்து ஸ்க்ரீன் வரையும் இருக்குது இப்போதைக்கு எட்டு படம் தான் ஓடுறதுனால எட்டு ஸ்கிரீன் மட்டும் போட்டுருக்காங்க எட்டு கட் அவுட் வெளியே போட்டுருக்காங்க பாருங்கள் பாவம் பிள்ளை ஃபோட்டோ எடுக்கிறேன் நினச்சி போஸ் கொடுத்துட்டு இருக்குது நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் ஓ இதுதான் டி மேக்ஸ் ரொம்ப பெருசு ஸோ உள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா செக் பண்ணுவாங்க அதாவது நம்ம வெளியே ஸ்நாக்ஸ் ஸ்னாக்ஸ் எதுவுமே பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போகக்கூடாது ஸோ அதனால் செக்கிங்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா உள்ளே வந்தாச்சு ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசு எஸ்கலேட்டர்லாம் இருக்குது ஸோ டிக்கெட் வாங்குறது பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் உள்ள வந்தமே இங்கே வந்து தான் டிக்கெட் வாங்கிக்கலாம் நாங்கள் ஆல்ரெடி ஆன்லைனில் புக் பண்ணலாம் டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே மேலே வந்தாச்சு எக்ஸ்கலேட்டரில் ஸோ எஸ்கலேட்டர் வந்ததுமே பார்த்திங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸ் உள்ள இன்டர்னல் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் இங்கே வாங்கிக்கலாம் இங்கே ஸ்க்ரீனெலாம் இருக்குது பார்த்தீங்களா அங்கே சைடில் எடுத்துகிறது பாருங்கள் லைட்லாம் வச்சு அது தான் ஸ்க்ரீன் ஒவ்வொரு ஸ்க்ரீனு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் கதவு கதைப்பெல்லாம் ஒன்று ரெண்டு போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்க்ரீன் டிக்கெட்டில் பார்த்திங்கன்னா இருக்கும் அந்த ஸ்க்ரீன் ஸோ பார்த்திங்கன்னா வெளியே ட்ரைலரு அதெல்லாம் ஓட்டத்துக்கு தனியாக வீடியோஸ்லாம் இருக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபோட்டோ தான் எடுத்திருந்தாங்க வீடியோ இடமே இருக்குல்ல சோ நம்ம மட்டும் வீடியோ எடுத்தால் இங்கேயே பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு சரி டூ நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவளுக்கு போஸ் கொடுக்க சொல்லிட்டு நான் பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அப்பதான் யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ரியாக்ஷன்லாம் கொடுத்துருங்கிறான் பார்த்தீங்களா ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற இடம் ஓ இதுதான் எக்ஸ்ப்ளேட்டர்லேருந்து இறங்கி வரது செல்ஃபி எடுக்கிற மாதிரி வீடியோ எடுத்துருக்கேன் பார்த்திங்களா ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா தேட்டர்ஸ்லாம் இருக்குது பாருங்க இதெல்லாம் பாப்கார்ன் சாப்பிட்றது பாப்கார்ன்லாம் பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸ் செவன்ட்டி இருக்குது ஸோ எல்லாமே ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்த்திங்கன்னா செவன்ட்டி ருபீஸ் தான் ஸ்டார்டிங் ரேட்டு எழுபது ரூபாய்க்கு மேலே தான் பீஸா பர்கர் எல்லாமே இருக்குது ஜூஸ் ஐட்டம்லாம் கோக்கு எல்லாமே ஆனால் ஸ்டார்டிங்கே எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் மாதிரி தான் இப்போ தேட்டருக்குள்ளே போகலான்னு பார்த்திங்கன்னா டைம் ஆச்சு தேட்டருக்குள்ளே போய் வச்சு இதுதான் என்ட்ரன்ஸ் தேட்டருக்குள்ளே அப்படியே கடது கதை தொடர்ந்து வரது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேர் டிக்கெட் பார்க்குறதுக்கு வர்த்தங்க வெல்கம் பண்ணுறது சொல்லிட்டு பாடி கார்டே பார்த்திங்கன்னா கிட்ட ஒரு ஐநூறு அறுநூறு பேர் இருக்காங்க படம் பார்க்க வரவங்க கூட பாடி கார்டு தான் அதிகமாக இருக்காங்க தேட்டரில் உள்ளே பார்த்திங்கன்னா அப்படியே டி மேக்ஸன் ஸ்க்ரீன் எழுதிருக்கு இதுதான் தேட்டரு தியேட்டர் பார்த்திங்கன்னா பெருசு தான் ஆனால் சீட்லாம் கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்குது ஏன்னா டிக்கெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி டிக்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் சீட்டு பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஒருத்தவங்களுக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா நாங்கள் பார்த்திங்கன்னா கப்பல் சீட் புக் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி டோட்டலாக பார்த்திங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி ஆச்சு ரெண்டு பேருக்கு ஜிஎஸ்டி அதெல்லாம் சேர்த்து இதுதான் பார்த்தீங்கன்னா கப்புள் சீட்டாக ஸோ பார்த்திங்கனா கொஞ்சம் டீப் கொஞ்சம் கேப் விட்டு இருக்கும் ரெண்டு சீட்டு அப்படியே கம்பைனாக இருக்க மாதிரி இருக்கும் கப்புள் சீட்டு இல்லைனா தனித்தனியாக இருக்கும் அந்த மாதிரி சீட்டு அதுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்ட்டி இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்ட்டி ரெண்டு சீட்டு சேர்த்து ஒரு சீட்டுக்கு பார்த்திங்கன்னா எயிட்டி ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி கிட்ட வரும் ஒரு ஆளுக்கு ஸோ நாங்கள் ரெண்டு பேர் புக் பண்ணால் டோட்டலாக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட ஆச்சு ஸோ டி மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க அதுதான் தேட்டர் பார்த்துக்கள் ஆனால் தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஏசி தான் ஃபேன் எங்கேயுமே இருக்கிறது ஃபுல்லாக ஏசி தான் இருக்கும் உங்களுக்கு ஏசி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலும் அவங்கக்கிட்ட போய் சொன்னால் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க ஏசி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் அங்கேயே வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்பாங்க இல்லை நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க ஓகேவா ஸோ படம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாகவே இருந்துச்சு அந்த மியூசிக்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம சீட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நடுவோம் அந்த பேஸ் சவுண்டு வால்யூம்கெலாம் ஓ மணி நேரம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் சீன் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டர் அப்படியே ராக்கெட் பார்த்தீங்கன்னா மேலே போகிற மாதிரி இருக்கும் இன்ட்ரவலில் அப்படியே சீட்டு அதெல்லாம் குஷன்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஆடும் பயணமாக இருக்கும் அந்த பேஸ் வால்யூம்க்குலாம் ஸோ இன்டர்வலில் பார்த்திங்கன்னா பாப்கார்ன்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிடணும் பார்த்தா பாப்கார்ன் பீசா அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா தனியாக டோக்கன் மாதிரி இருந்துச்சு நம்ம காசு கொடுத்துட்ணும் அவங்க டோக்கன் தருவாங்க அவங்க ரெடி பண்ணுற வரையும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெயிட் பண்ணணும் இப்போ நீ நம்ம என்ன சாப்பிட்டோம் பார்த்தீங்கன்னா பாப்கார்னும் பார்த்தீங்கன்னா ஒரு என்னது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கினா அதுக்கு ரிலேட் ஆச்சு பாப்கார்ன் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் பார்த்தீங்கன்னா பெரிசா ஒரு சீஸ் பாப்கார்ன் ஒன்று வாங்கினோம் கிட்டத்தட்ட இன்டர்வாலில் வந்து நான் படம் முடிவில வரையும் சாப்பிட்டு இருந்தேன் நான் அப்பவும் பார்த்திங்கனா காலியாக அவ்வளோ பெரிய பாப்கார்ன் சூப்பரன் அஞ்சு டேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா மாலில் இருக்கும் பார்த்திங்கன்னா அது மாதிரி பாப்கான் ஒரு சூப்பர் அஞ்சு நார்மலாக கடையில் இருக்கிற மாதிரிலாம் பாப்கார்ன் இல்லை சின்ன சின்ன தேட்டருக்கு அது மாதிரிலாம் இல்லை மாலில் இருக்க தேட்டர் மாதிரி பார்த்திங்கன்னா நார்மல் பாப்கார்ன் ஸ்வீட் பாப்கார்ன் சீஸு சால்ட்டுன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு அஞ்சு வெரைட்டி இருந்துச்சு ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா படம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவு ஃபைட்லாம் வராது எந்த சும்மா நார்மல் பைட்டு பார்த்திங்கன்னா அந்த ஷோபாலாம் இருக்கும் பார்த்திங்கனா வாட்டர் பெட் பார்த்தீங்கன்னா அது மாதிரி சீட்லாம் பார்த்திங்கன்னா அதை சொல்ல தேவையில்ல சூப்பராகவே இருந்துச்சு சீட்லாம் அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரம் படம் முடிஞ்சிட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பியும் பார்க்கிங் அவங்களே பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போவாங்க ஏன்னா ஒவ்வொரு தேட்டருக்கு வெளியும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் வச்சிருப்பாங்க நாலஞ்சு பேர் நிற்கிறாங்க சும்மாவே பாடி கார்டு ஸோ படம் பார்க்குறவங்களோட வேலை செய்கிறவங்க வந்து அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அவங்களே கூட்டு போய்ட்டு பார்க்கிங் கிட்ட விடுவாங்க ஸோ வண்டி எடுக்க எடுக்க பார்த்திங்கன்னா டூ வீலர் தனியாக ஃபோர் வீலர் தனியாக பார்க்கிங் பிளேஸில் இருக்குது பெரிய பார்க்கிங் ப்ளேஸ் இருக்குது ஸோ தேட்டரோட பார்க்கிங் ப்ளேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாவே இருக்கும் அப்புறம் போயிட்டு அவ்வளோ தான் இந்த தேட்டரை பற்றி சொல்லணும் அவ்வளோ தான் ஸோ படம் முடிஞ்ச அப்புறம் ஒரு சூப்பராக இருக்கும் லைட்லாம் போட்டு ஃபோட்டோ எடுக்கிறது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் தேட்டரை கன்ஃபார்ம் நீங்கள் தருமபுரில் இருந்திங்கன்னா வந்து பாருங்கள் ஸோ டிக்கெட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் ஆகும் கன்ஃபார்ம் ரெண்டு பேர் வந்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட ஆகும் ஸோ மற்றபடி பிளேஸு உள்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பெரிய ஒரு மாலில் பார்த்த மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபீலிங் கிடைக்கும் இந்த தேட்டரில் ஸோ அவ்வளோ இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க மறக்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்க டா பாய் பாய்